நாகை மாவட்டத்தில் உள்ள முருகன் ஆலயங்களில் முக்கியமானது எட்டுக்குடி சுப்பிரமணியர் ஆலயம். இந்த எட்டுக்குடி திருக்கோயிலானது ஆறு படை வீடுகளுக்கும் முந்தைய ஆதி படை வீடு என்று போற்றப்படுகிற ஒரு அற்புதமான தலமாகும். 18 சித்தர்களில் ஒருவரான வான்மீகி சித்தர் ஜீவசமாதி அடைந்து அருள்பாலிப்பது இந்த எட்டுக்குடி திருத்தலத்தில்தான். இங்கு தலவிருட்சமாக வன்னி மரமும் தீர்த்தமாக சரவணப் பொய்கையும் திகழ்கிறது. கந்தபுராணத்தில் கூறியுள்ளபடி இங்கு அருள்வாளிக்கும் முருகன் சூரபத்மனை அழிப்பதற்கு முன்பாக தேவேந்திரன் ஆகிய மயில் மீது ஏறி அமர்ந்துள்ள மூர்த்தமாக காணப்படுகிறார். அம்பராத்துணியிலிருந்து அம்பை எடுக்கும் நிலையில் உள்ள வீர சௌந்தரியம் உடையவராக வீற்றியிருக்கிறார் இந்த எட்டுக்குடி வேலாயுத கடவுள். இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்கிறார்கள். பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்மனை வதம் செய்வதற்கு துணையாக சென்ற நவ வீரர்களின் சிலைகளும் உள்ளன. சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்பாக எட்டுக்குடியிலிருந்துதான் புறப்பட்டதாக அதன் தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த தலத்தில் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை அளிப்பவராக அருள் புரிகிறார் முருகப்பெருமான். பெரும்பாலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அதிகம் இந்த முருகனை பிரார்த்திக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேறியதும் ஒரு மணியை வாங்கிட்டு வந்து இந்த கோயில் கட்டுவது ஒரு நேர்த்தி கடனாக இருக்கிறது. எல்லா முருகன் கோயில்களில் இருப்பது போலவும் இங்கும் காவடி எடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. சித்ரா பௌர்ணமி திருவிழா இங்கு மிக சிறப்பு வாய்ந்த பெரும் திருவிழாவாகும். காவடி எடுத்தால் நம் துயரங்கள் அனைத்தையும் போக்கி அருள் புரிபவராக எட்டுக்குடி முருகன் இருக்கிறார். கந்தனுக்கே உரிய சஷ்டி, கார்த்திகை, வைகாசி, விசாகம், தைப்பூசம், கந்த சஷ்டி எல்லாம் இந்த எட்டுக்குடி முருகன் ஆலயத்திலும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பிருந்தால் ஒரு முறை எட்டுக்குடி முருகனை தரிசித்து வாருங்கள். நீங்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு எட்டாதது என நினைத்ததை கூட எட்டுக்குடி முருகன் எட்டும்படியாக நிறைவேற்றி வைப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. Thank you.